ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். இப்போ ஹீரோவோட கோட்டை எடுக்க போய் மிஸ் ஆகி போயிட, இவ்வளோ இப்போ கீழே கிடக்கா இல்லையா, அதனால ஃபர்ஸ்ட் அவளை மேலே தூக்கி படுக்க வச்சுட்டு ஒரே ஒரு டைம் மட்டும் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு கொடையை எடுத்து டக்குன்னு சேர் பிடிச்சி இழுக்கவும் வந்துருச்சு. சக்சஸ்ஃபுல்லாக எடுத்துட்டான், அவளுக்கும் போத்தி விட்டுட்டான். அவளையே பார்த்தவன் அவளோட முடிய கோதி விட, அவளோ இவனோட கையை பிடிச்சிக்கிட்டு, என்னை விட்டு போகாத, எனக்கு இனிமேல் சிங்சன்லாம் வேணவே வேணாம், இனிமேல் பிஸ்னஸ் கிட்டேயும் போக மாட்டேன், என்னை மட்டும் விட்டு போயிடாத ப்ளீஸ், நம்ம பிரேக்கப்லாம் பண்ணிக்க வேணாம்னு அழுகிறா. ஹீரோவும் பார்த்துட்டு தான் இருக்கா, இவ்வளோ என்னை விட்டு போகாத, என் கூடவே இரு, பிரேக்கப்லாம் பண்ணிக்க வேணாம், சரியா, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு பதில் சொல்லுன்னு அழுகிறா. அதுக்கு இவன் நல்லால அழுகாதன்னு சொல்ல எச்சா அழுக ஆரம்பிச்சிட்டா, எதுக்காக என்னை விட்டு போகணும்னு நினைக்கிறேன், நான் உனக்கு பெக் பண்ணி கேட்டேன் இல்லையா, உனக்கு நான் வேணுமா, அப்போ நான் இவ்வளோ கெஞ்சுறேன், அப்போ கூட நீ கேட்க மாட்டேங்கிறி, என்னை விட்டு போகாதன்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சிக்கிட்டு பயங்கரமா அழுகிறா. அவளையே பார்த்துக்கிட்டு இருந்த ஹீரோவோ டிஷ்யூ எடுத்து அவளோட கண்ணை தொடச்சி விட்டுட்டு அவனோட கையை அவட்டையே கொடுத்துட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் வந்து சேர்ந்துட்டாங்க. ஹனி வாங்கின காசை டிரான்ஸ்ஃபர் பண்ணலன்னு கேட்க, கஞ்சப்பிஸ் நிறைய இருப்போம் போலியோன்னு சொல்லி ஸ்கேன் பண்ணா, இது உன்னோட பேமெண்ட் கூட கிடையாதுங்கிறா, உன்னை ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல ஆட் பண்றது எவ்வளோ ஈஸியா இருக்குன்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். அடப்பாவிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண, நான் ஒன்னும் அவ்வளோ கேட்ட பையன் எல்லாம் இல்ல, திஷிய நானும் தானே திரும்ப கூட்டு வந்தேன், பேசினா என்ன தப்புவா, உள்ள போனா அவங்க வெயிட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு வராங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா, இவங்க வந்ததும் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு மெல்லமா அவனோட கையை ரிலீஸ் பண்ணிட்டு, எத்தனை நேரம் இதே பொசிஷன்ல உட்காந்துருந்தானோ, காலெல்லாம் பிடிச்சிக்கிச்சு, மெல்லமா நடந்து லின்னு பிடிச்சிக்கிட்டு அவளை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அடுத்த நாள் அப்படியே விடிய தூங்கி எழுந்து கண்ணை கூட திறக்காம நேரா தண்ணி பாட்டில் எடுத்து வடக்கு வடக்குன்னு குடிச்சிட்டு திரும்பினா, இவளோட ஃப்ரெண்ட்ஸ் கோரஸா இவளையே பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்களாம். காலங்காத்தலையேண்டு இவ்வளோ சீரியஸா உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்க, நேத்து நைட் நீ என்ன பண்ணனு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கிறா. நான் என்னடி பண்ணேன், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே, ஆல்ரெடி நானே உடைஞ்சு போய் கேட்டிருந்தேனாச்சே, பார்ல போய் ட்ரிங்க் பண்ணேன், அதுக்கப்புறம் நான் எப்படி வீட்டுக்கு வந்து சேர்ந்துன்னு கேட்கிறா. ஹான் தான் உன்னை கொண்டு வந்து விட்டான்னு சொல்ல, ஹானான்னு கேட்கிறா. ஆமா, பார்ல தான் நீ அவனை பார்த்துருக்கேன்னு சொல்றா. இவளுக்கு ஒன்றும் புரியல, என்னோட ட்ரெஸ்ஸை யாரு மாத்தினதுன்னு கேட்க, அதை நான் தாண்டி மாத்திரேன்னு சொல்றா சியா. அப்படியா, அப்போ சரி அப்படி சொல்லிட்டு படுத்துக்க, என்னடி சரி சரின்னு படுத்துட்டு இருக்க, நேத்து நைட் எங்க மூணு பேரையும் பாட படுத்திட்டங்க, யோசியும் நேத்து நைட்ல இல்லை எனக்கு நிறைய டைம் கால் பண்ணியிருக்கான், இன்னைக்கு காலையில் தான் நான் எழுந்தே பார்த்தேன், நான் எடுக்காதனால சியாக்கு கால் பண்ணி அட்ரஸ் கேட்டிருக்காங்கிறது சொல்ல, அவனை பத்தி பேசவானா, அவன் இம்பார்ட்டன்ட் இல்லை, உன்னோட கிளாஸ்மேட் ஹான், அவன் பாவம் தெரியுமா, நீ குடிச்சுக்கிட்டு தொடர்ந்து பாட்டு பாடுறது பத்தாதுன்னு பேய் மாதிரி அழுதுகிட்டும் பயங்கரமா பண்ணிட்டு இருந்தேன், என்னால ஹேண்டிலே பண்ண முடியல, கடைசியில மிஸ்டர் ஹான் தான் உன்ன ரூம்க்கே கொண்டு வந்து விட்டாரு தெரியுமாங்க, இன்னைக்குதான் நேத்து நடந்தது ஃபுல்லா காட்டுறாங்க. ஹீரோ பாத்துக்க சொல்லி கிளம்ப, இவ குடுகுடுன்னு ஓடி வந்து உள்ள இருக்கக்கூடிய பேரை எடுத்துட்டு, வாங்க எல்லாரும் சேர்ந்து குடிச்சுக்கிட்டு பாட்டு பாடுவோம்னு சொல்லி ஓப்பன் பண்ணிட்டு ஆடிட்டு இருக்கா. இல்ல இல்ல, போது போது, ஓவரா ஆல்ரெடி குடிச்சாச்சு, இப்ப படுத்து தூங்கணும், என்னதான் சமாதானப்படுத்தினாலும் அவ சும்மா பாட்டு பாட ஆரம்பிச்சுட்டா பயங்கரமா, போது போது கொண்டான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பியரை பிடுங்க, இவ நேரம் ஹீரோவை பிடிச்சிக்கிட்டு குடி குடின்னு சொல்லிட்டு இருக்கா. அடியாது மிஸ்டர் ஹான் என்ன வேலை பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அடக்க பார்த்தா திரும்பவும் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டா. பாக்குற வர பார்த்து ஹீரோ போது நிறுத்துன்னு கத்த அப்படியே நின்றுட்டா. பியரை பிடிங்க இந்த பக்கம் போட்டு அவளையே பார்த்துட்டு இருக்க, எவ்வளோ தைரியம்னா என்ன பதே மிரட்டுவ, இத்தனை வருஷம் கழிச்சு பார்த்ததும் இல்லாம என்ன நீ மிரட்டுற அளவுக்கு ஆயிட்டியான்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வந்து, நான் பாட்டு பாட்டு தான் போறேன்னு சேர் மேல ஏறிக்கிட்டு சும்மா அப்படியே இங்கிலீஷ் பாட்டா அள்ளி விட்டுட்டு இருக்கா. பாக்குற வர பார்த்து ஹீரோ அவளை அப்படியே தூக்கிட்டு அவளோட ரூம் எதுன்னு சொல்லிட்டு உள்ள கொண்டு போய் போட்டிருக்காங்க. இப்படித்தான் நம்ம ஹீரோயின் அந்த ரூம்குள்ளேயே வந்திருக்கா. ஐயோ, அவன் மூஞ்சில நான் இனிமேல் எப்படி முழிப்பேன்னு சொல்லிட்டு இப்ப புலம்ப, சரி விடுடி குடிச்சிட்டு தானே பண்ண விடு அப்படின்னு சொல்லி லில்லி சொல்லவும், முதல்ல எதுக்காக நீ பாருக்கு தனியா போய் குடிச்சேன்னு சொல்லி யூஷி கேக்குறா. என்ன ரெண்டு பேருக்கும் சண்டைக்கு இது வந்துடுச்சா என்ன, அவன் வேற இது கொடுத்துட்டு போனான்னு சொல்லி காட்ட, நாங்க ரெண்டு பேரும் பிரேக்அப் பண்ணிட்டோம்னு சொல்றா. என்னாச்சு, நல்லா தானே போச்சுன்னு கேட்க, எங்களோட ஃபியூச்சர் பிளான் ஒரே மாதிரி இல்லையாமான்னு சொல்றா. சரி நீ உள்ள போய் ரெஸ்ட் எடுப்போன்னு அவளை அனுப்பி விட்டுட்டு, இவ பேசுறத பார்த்தா இச்சான் திரும்பி வரவே போறது கிடையாதுன்னு நல்லாவே புரியுது, சோ இனிமேல் நம்ம யாரும் இச்சான் பத்தி இவன் முன்னாடி பேச வேணாம்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. இவளோ அவனை நினைச்சுக்கிட்டு அழுதுட்டு தான் இருக்கா, 4 வருஷம் என்னோட பாய் ஃப்ரெண்டா இருந்தவன் இப்போ என் வாழ்க்கையை விட்டே மொத்தமாக போயிட்டான்னு சொல்லிட்டு அவனோட கடைசியாக பண்ண மெசேஜ்ன்னு சொல்லி அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. அப்போது ஹீரோ கிட்டேருந்து மெசேஜ் வருது, உங்களோட ப்ராஜெக்ட் எப்போ ரெடி ஆகும்னு சொல்லி கேட்குறான். சீக்கிரமாகவே வேலையை ஸ்பீடப் பண்ணுறோன்னு சொல்ல, நியூ இயர்க்குள்ளே நான் ப்ராடக்டை பார்த்தாகணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறான். சரி அதுக்குள்ளே ஃபினிஷ் பண்ணிடுறோன்னு சொல்ல, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மறந்துடாத, அப்போ தான் தேவையில்லாமல் வாமிட்டெல்லாம் எடுக்க வேண்டியது வராதுன்னு சொல்ல, இவ அதை படித்து பார்த்துட்டு தூக்கி போட்டுருக்கா. என்ன பண்ணுறது, வேலையை பார்த்து தான் ஆகணும். அப்போவே கிளம்பி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இவங்களோட ப்ராஜெக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஆஃபீஸ்லேயும் பலமாக வேலை போயிட்டுருக்கு, 2 வாரம் ஓடிடுச்சு, இப்படியே வேலையில் கான்சன்ட்ரேட்டும் பண்ண அப்போன்னு பார்த்து
ஒரு கப்பல் சந்தோஷமா ஸ்கார்ஃப் எல்லாம் மாட்டி விட்டு போக இதை பார்த்ததும் இச்சான் கூட இவ இருந்தது இவளுக்கு ஞாபகம் வந்துருச்சு. இந்த பக்கம் லில்லி ஹீரோயினை பார்க்க வந்திருக்கா. ஜிஷி இப்பெல்லாம் வேலையில பிஸி ஆயிட்டா ஓவர் டைம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல, நல்ல வேலை 4 வருஷம் லவ் பண்ணதால இச்சான் நம்ம ஃபேமிலியில ஒருத்த மாதிரியே ஆயிட்டான். ஸோ டக்குன்னு பிரேக்கப்னா ஏற்றுக்கிறதுக்கு நமக்கே கஷ்டமாக இருக்கும்போது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அட்லீஸ்ட் வேலையிலையாவது பிஸியாக இருந்தால் அவள் கொஞ்சம் மறப்பாளே அப்படிங்கிற மாதிரி இவ சொல்கிறா. தென் நம்ம ஹீரோயினும் ஹீரோவுக்கு டெக்ஸ்ட் பண்ணி, 2 வாரம் செஞ்ச ரிசர்ச்சில் நம்ம ப்ராஜெக்டில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் ஆனுவல் பிளானில் இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுறேன்னு டெக்ஸ்ட் பண்ணுறா. அப்போது அசிஸ்டன்ட் வந்து, ஜிஷி இன்னும் ரிப்போர்ட் பண்ணல, புஷ் பண்ணலாமான்னு சொல்லி கேட்க தேவையில்லைன்னு சொல்லிட்டான். இந்த பக்கம் இச்சன் ஹாஸ்பிட்டலில் இருக்க அவனை பார்க்கறதுக்காக வர ஆயுஷி, ஹீரோயின் இப்போது பிரேக்கப்லேருந்து ஓவர் கம் பண்ணி வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா தான் போயிட்டுருக்குங்கிறத சொல்ல, நான் பிரேக்கப் பண்ணாலும் ஓவர் கம் பண்ணி வந்துடுவான்னு எனக்கு தெரியும், அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணுன்னு சொல்லி இச்சன் சொல்கிறான். ஆனால் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி யுஷி கேட்க, நான் ஓகேவாக தான் இருக்கேன், சும்மா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வெளியே வந்து நின்றுருக்கங்கிற மாதிரி சொல்ல, நீங்களும் உங்களோட கரியரை பார்க்கணும், முடிஞ்சு போனதை நினச்சிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, நான் இப்போ ஒரு மெடிசன் பற்றி கேட்கறதுக்காக தான் வந்தேன், வாங்க போகலான்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறா. இந்த பக்கம் ஹீரோ கிட்ட, சோயோ நீ ஹீரோனோட கம்பெனியை பற்றி என்ன தான் நினச்சிட்ருக்கேன், அவங்களோ ஸ்டார்ட் அப் கம்பெனி, அவங்களால இவ்வளோ ப்ரெஷரெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது, அது மட்டும் இல்லாமல் உன் கசின் வேற இருக்கான், பாவம் அவங்கள புளிஞ்சு எடுத்துருவாங்கிற மாதிரி சொல்ல, ஜிஷி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவள் சொல்கிற மாதிரியே வேலையும் பண்ணி முடிப்பான்னு சொல்லிட்டு கிளம்புறான். இப்போது ஆஃபீஸ்க்கு வந்ததும் அசிஸ்டண்ட்டோ, ஹீரோனோட ஆஃபீஸ் அவங்களோட வேலையை ஸ்பீடப் பண்ணியே ஆகணும், அப்படி இல்லைன்னா உங்கள் கசின் உட்பட எல்லாரும் உங்களை பற்றி பேசுகிற மாதிரி ஆகிடும்னு சொல்லி சொல்ல, ஆமாமான்னு சொல்லிட்டு, நீ எப்பாச்சும் லவ் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்குறான். ஏன் கேட்குறீங்கன்னு சொல்லி கேட்க, அந்த லவ்லேருந்து வேலையை வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு சொல்லி கேட்குறான். 1 அல்லது 2 மாதம் எடுத்துக்கலாம், ஆனால் இதனால் ஒர்க்கெல்லாம் பாதிக்கப்படுற அளவுக்கு நான் நடந்துக்க மாட்டேன் இவனை சொல்கிறான்னு நினச்சிக்கிட்டு இவன் பேச, 1 அல்லது 2 மாதமானு யோசிக்கிறான் ஹீரோ. அப்போ கரெக்டாக ஹீரோயின், ஆனுவல் பிளான் ரெடி பண்ணிட்டேன், எனக்கு ஃப்ரீன்னு சொல்லுங்கள், ரிப்போர்ட் பண்ணிடுறேன்னு சொல்ல, இன்னைக்கு 6:30 சொல்கிறான், ஓகே நான் டைமுக்கு வந்துடுறேன்னு சொல்ல, அவ்வளோ நாள் எடுத்துக்கிறது போல தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 6:30 ரிப்போர்ட் கொடுக்க நம்ம ஹீரோயினும் வந்துட்டா, ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டியா மிஸ் ஜிஷின்னு சொல்ல, சாரி மிஸ்டர் ஹான், அன்றைக்கி கொஞ்சம் ஓவராக குடிச்சிட்டேன், அப்போது குடிச்சிட்டு போதையில் பேசினதால அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்கிறா, போதையில் பேசினியான்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி வர இவன் பின்னாடி போயிட்டுருக்கா, அதோடு முடிஞ்சு கீழே ஸ்டெப்பு தான் இருக்குது, பின்னாடி போனான்னா விழுந்துருவா, எதுக்குடா இவன் இப்படி வரேன்னு பார்த்தா அவள் கோட்டிலிருந்து ஒரு த்ரெட்டை எடுத்து, குடிச்சிருக்கும்போது தான் உண்மை சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்களே அப்படின்னு கேட்குறான். இதோ ப்ரொபோசல் ரெடி பண்ணிட்டேன், இன்னொரு காப்பியும் மெயில் கூட பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு தப்பிச்சு போயிடணும்னு வேகமாக வச்சுக்கிட்டு திரும்பினா, ஒரு ஆண்டர்ப்ரோனராக இருக்கணும்னா பிரைன் பவர் மட்டும் பத்தாது, ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் வேணும், அப்போ தான் ஃபைட் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உன்னோட ஹெல்த்தை நீ கேர் பண்ணிக்கிட்டு 45 கிலோவுக்கு மேலே ஏற்றுங்கிறான். மிஸ்டர் ஹான், இன்வெஸ்டர்னா வேலை நல்லா நடக்கணும்னு எதிர்பார்ப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு ஆண்டர்ப்ரோனரோட வெயிட்டை பற்றியெல்லாம் கேர் பண்ணிப்பாங்களான்னு சொல்லி கேட்க, இது எல்லாமே இன்வெஸ்டராக இருந்தால் பார்த்து தான் ஆகணும், நான் சொல்கிறது போல இல்லைன்னா நெக்ஸ்ட் பேமெண்ட் கொடுக்கறதே டவுட்டு தாங்கிற மாதிரி சொல்ல, எதுக்கு பேசவும் முடியாது. சரிங்க மிஸ்டர் ஹான், வேறு ஏதாவது இருக்கா நான் கிளம்புவான்னு கேட்க, ஒன்றா சாப்பிட போவோமான்னு கூப்பிடுறான். இல்லை இல்லை எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஓடிய போயிட்டா, அடப்பாவி இவ்வளோ சீக்கிரம் போயிட்டாலேங்கிற மாதிரி இவன் உட்காந்துட்டு இருக்கான். இப்போது ஹீரோயினோட அம்மா வந்திருக்காங்க வீட்டுக்கு, வந்ததுமே பிரேக்கப்பை பற்றி தான் விசாரிக்கிறாங்க. மா இப்போதைக்கு அதை பற்றி பேச வேணாமே, எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்ல, சரி போப்போ உனக்காக பிடிச்ச ஃபுட்டு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், ஃப்ரெஷ்அப் ஆகிட்டுவான்னு அனுப்புகிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கொடுத்த அந்த பிளானை எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக அவள் ப்ரஷ் பண்ணும்போது கால் பண்ணுறான். அட்டன் பண்ணி சொல்லுங்கள் மிஸ்டர் ஹான்னு சொல்ல, உன்னோட பிளான் அப்ரூவ் ஆகிடுச்சு, நாளைக்கு மீட் பண்ணுவோங்கிறான். சரி அப்போ நாளைக்கு வந்துடுறேன்னு சொல்லி சொல்ல, இல்லை வேணாம் டவர் ரூமில் மீட் பண்ணுவோன்னு சொல்கிறான். இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு ப்ரஷ் பண்ணி முடிக்க, இப்போ ஹீரோவை பார்க்குறதுக்காக சண்டி வரா, கூடவே சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கா. ஹீரோவை கூப்பிட்டு சாப்பாடு போட்டுக்கிட்டே ஃபஸ்ட்டு பிஸ்னஸை பற்றி அப்படியே பேசுகிறா, வீட்டை பற்றி பேசுகிறா, அதுக்கப்புறம் ஃபிஷ் டேங்க் அழகாக இருக்குது யார் அனுப்புனான்னு சொல்லி கேட்க, என்னோடய ஆண்டி தான் சென்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறான். ஓஹோ ஆனால் அது எம்டியாக இருக்குது, நாளைக்கு வரும்போது ஃபிஷ் வாங்கிட்டு வருவாங்க. இல்லை வேணாம் இப்படி இருக்கிறது தான் அதுக்கு நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டான். ஆக்சுவலாக இவளுக்கும் இவனுக்கும் கல்யாணம் பண்ணுங்கிற மாதிரி ஹீரோவோட ஃபேமிலியில் ஒரு பிளான் போயிட்டுருக்கும் போல், என்னன்னு கரெக்டாக தெரியல. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ அவன் கையால் நிறையா குக் பண்ணி அதை டிஃபன் பாக்ஸ்லாம் போட்டு பேக் பண்ணிவிட்டு கிச்சனை மட்டும் க்ளீன் பண்ணிடுறான்னு சொல்லி ஜோயிக்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்போ நேராக ஹீரோயினை பார்க்குறதுக்காக அவளோட ஆஃபீஸ்க்கு தான் வரா. அங்கே ஹீரோயினோட அம்மா இருப்பாங்களா, சாவியை கண்டுபிடிச்சிட்டோமான்னு சொல்லிட்டு இவனை பார்த்ததும் இங்கே வேலை செய்கிற பையன் நினச்சிட்டாங்க. நான் ஜிஷியோட அம்மா தான் சொல்லிட்டு
லீவ் அன்றைக்கு கூட ஓவர் டைம் பார்க்கணுமாப்பா, நல்லா சாப்பிடணும், நேர நேரத்துக்கு சாப்பிடணும், கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கியா, ஏன் இப்படி இருக்கீங்களோ, இந்தா இந்த ஸ்ட்ராபெரி சாப்பிட்டு உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. சரின்னு அதை வாங்கிக்கிட்டு வாஷ் பண்ண போக டேப் உடஞ்சி போய் கிடக்கு. ஸோ இவன் முக்காவாசி நினச்சிட்டான் மாற்றிக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸும் இல்லை. என்னப்பா நீ, வெதர் இப்படி மாறி மாறி வந்துட்டுருக்கு, ஒன்று எக்ஸ்ட்ராவாக பைக்குள்ள போட்டு எடுத்துகிட்டு வரக்கூடாது, ஏன் தான் இப்படி இருக்கீங்களோன்னு சொல்லி அவங்க அம்மா அவங்களோட ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்க, இல்லை இல்லை வேணாம் ஆண்டி வேணாம் ஆண்டிங்கிறான். இதே ட்ரெஸ்ஸில் இருந்தனா கோல்டு பிடிச்சிக்கும், உனக்கு கோல்டு பிடிச்சா உன் பேரண்ட்ஸ் எல்லாம் வருத்தப்படுவாங்களா, ஒழுங்காக வாங்கிக்கோன்னு சொல்லி கொடுக்க அவனும் வாங்கிட்டான். அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோயின் வரா, அம்மா கொடுத்த ட்ரெஸ் தான் போட்டுக்கிட்டு அந்த டேப்பை சரி பண்ணிகிட்டு இருக்கான். இதை பார்த்ததும் இவளுக்கு சிரிப்பு வந்துருச்சு. டேப்னால நினைஞ்சு போயிடுச்சு, அதான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறான். சரிங்க மிஸ்டர் ஹார்ன்னு சொல்லி சொல்ல, என்ன மிஸ்டர் ஹார்ன்னு சொல்கிறேன், இந்த பையன் பேர் சிசோ தானேன்னு சொல்ல, மா இது மிஸ்டர் ஹார்ன், இவர் தான் இன்வெஸ்டர்னு சொல்லவும், அப்புறம் நான் மாற்றி பேர் சொன்னப்போ நீ எதுவுமே சொல்லலைங்கிறாங்க. சாரி மிஸ்டர் ஹார்ன், எங்கள் அம்மா தெரியாமல் சொல்லிட்டாங்க, பெருசாக எடுத்துக்க வேணான்னு சொல்ல, இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு இந்த பிளானை கொடுக்கறதுக்காக தான் வந்தேன், நான் கிளம்புறேன் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ போகவும், அம்மாவும் சரி ஹீரோயினும் சரி சாப்பிட்டு போ சாப்பிட்டு போன்னு சொல்கிறாங்க. சரின்னு சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. ஹீரோவும் சமைச்செல்லாம் கொண்டு வந்திருக்கான். அடிடே இது நீங்கள் சமைச்சதா சூப்பராக இருக்குன்னு சொல்லி அவள் சாப்பிட்டுக்கிட்டே, மா இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குன்னு கொடுக்கவும், மிஸ்டர் ஹான் இதை விட என்னோட தான் சூப்பராக இருக்கும் பாரு, அதனால தான் மிஸ்டர் ஹானே என்னோடது சாப்பிட்றாங்கன்னு சொல்ல, ஆமாம் அம்மா செஞ்சதுமே சூப்பராக இருக்குன்னு சொல்ல, நீங்கள் சாப்பிடாட்டி போங்க நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ செஞ்சதை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்ருக்கேன். ஹீரோவோ அவளையே பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்த ஜிஷியோட அம்மா, ஏன்ப்பா நீ உள்ளூர் தானா, பாசா இருக்கிறதால ரொம்ப பிஸியாக இருப்பேன், உன்னோட பேரண்ட்ஸோடு சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்க, மா பாசா இருக்கிறதால அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்களம்மா, அதையெல்லாம் ஏன் போய் கேட்டுருக்கீங்கிறா. ஹீரோவோ என்னோட அம்மாவும் அப்பாவும் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறான். இது நம்ம ஹீரோயினுக்கே தெரியல. அவங்க அம்மாவும் சாரிப்பா தெரியாமல் கேட்டேன்னு சொல்ல, அது நடந்து பல வருஷம் ஆச்சு, இட்ஸ் ஓகே ஆண்டி எனக்கு ஃபீல் ஆகாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட்ருக்கான். சரி சரி சாப்பிட்டு முடிச்சதும் நம்பரை கூட வீச்சாட்டில் ஆட் பண்ணிக்கலாம், டைம் இருக்கும்போது சிச்சுவான்க்கு வா, அங்கே உனக்கு ஒரு ஆன்ட்டி இருக்காங்க, உனக்கு என்ன பிடிக்குன்னு மட்டும் சொல்லு, நான் உனக்கு சமைச்சு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சின்ன வயசில் பண்ண சேட்டை எல்லாம் அவுத்துட ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ போது போதும்னு சொல்லிட்டு இருக்கா, அவள் பண்ண வேலையெல்லாம் இருக்கே, இங்கே பாரு ஃபோட்டோ கூட எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவள் விடவே மாட்டேங்கிறா. இருந்தாலும் காமிச்சிட்ருக்க ஹீரோ பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். வேலையே ஹீரோவோட கோட் காஞ்சிட்ருக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா விஷல் வாஷ் பண்ண இவங்க ரெண்டு பேரும் பிஸ்னஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. தென் அவங்க ரெண்டு பேரையும் ஹீரோ தான் வீட்லேயே ட்ராப் பண்ணுறான். அம்மாவோ இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடிட்டாங்க முன்னாடி. ஹீரோயினும் சாரி அவங்க அப்படிதாங்கிற மாதிரி சொல்ல, இட்ஸ் ஓகேவா போகலாம் அப்படி சொல்லிட்டு இவனுமே கூட வந்துட்டுருக்கான். மிஸ்டர் ஹான் நீங்கள் அந்த பைப்பை ரெடி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்ல, அப்ராட்ல 10 வருஷத்துக்கு மேலே தனியாக இருந்திருக்கேன், இது கூடவா பண்ண தெரியாமல் இருந்திருப்பேன்னு சொல்ல, தனியாகவா இருந்தீங்க, அப்போது உங்கள் தாத்தா கூட இல்லையான்னு கேட்குறா. எங்கள் தாத்தா என்னை விட்டுட்டு 2 நாளில் கிளம்பி போயிட்டாரு, அதுக்கப்புறம் பிஸி பிஸி பிஸி, ஸோ நான் தனியாக தான் வாழ்ந்தேன்னு சொல்ல, அப்போ தனியாக ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்களேன்னு கேட்குறா. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அம்மாவோட ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடுறேன்னு சொல்ல, இவளுக்கு அந்த ட்ரெஸ்ஸை பார்த்ததுமே சிரிப்பு தான் வருது, இந்த ட்ரெஸ்லலாம் நான் உங்களை பார்த்ததே இல்லாத எனக்கு சிரிப்பு வருது மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல, பரவாயில்ல எப்போ பார்த்தாலும் மறைச்சிக்கிட்டே தெரியறதுக்கு இப்படி சிரிக்கிறது கூட நல்லதாக இருக்குங்கிறான். அடேங்கப்பா இப்படி நல்ல விதமாலாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்களா, சரி சரி நான் முன்னாடி போகிறேன், நீங்களும் சீக்கிரமாக வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது, சீக்கிரமாகவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.